பிரபு வேக வேகமா மூட்டையை கட்டிட்டு இருக்காரு. இவ்வளவு தூரம் போய் 52 pounds காட்டுது. என்னென்ன வாங்குறாரு பாக்கலாம். ஏன்னா இந்த பாத்ரூம் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்கு இவ்வளவா திங்குறோம். குளிருக்கு இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. நல்லா இருக்கும். நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 50p தான் இது. ஒன்னு 59p இது. இந்த கடையில வாங்கினதுனால உங்களுக்கு இவ்வளவு விலை கம்மியில இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் கிளம்புறோம். பயங்கரமான மழை. யூகேலேருந்து குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஊரில் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கடும் புயல்னு சொல்லிட்டு நல்லா போர்வக்குள்ளார வீட்டுக்குள்ளார வந்துடும். ஆனால் இங்கே அதுதான் நம்மளோட ஒரு சேலஞ்சிங்கு. இந்த மாதிரி இடத்துலையும் சுச்சுவேஷன்லையும் நம்ம மனம் தளராமல் கிளம்பி நம்மளோட வேலையை பார்த்துட்டு தான் இருக்கணும். நாங்கள் இன்றைக்கி ஷாப்பிங் கிளம்ப போகிறோம். அது வந்து நிறைய நம்ம சூப்பர் மார்க்கெட் பார்த்துருக்கோம். இதில் என்ன ஒரு பெஸ்ட் அப்படின்னா ஆல்டின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். இங்கே நாங்கள் என்னெல்லாம் பொருள் வாங்குவோம், இதனால் எவ்வளோ பட்ஜெட் வந்து சேவ் ஆகிருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து நிறைய இதில் வந்து வாங்கும் போது என்னோடய பட்ஜெட் வந்து ரொம்பவே சேவ் ஆச்சு. ஏன்னா யூகேல இப்போ கடும் விலைவாசி. ஸோ எந்தெந்த கடையிலலாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மக்கிட்ட வந்து இங்கே இருக்கிற பொருளை வச்சு ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரியான ஆல்டி இந்த கடை எல்லா இடத்துலையுமே இருக்கும். யூகேக்குள்ளே இருக்கீங்க, லண்டனில் இருக்கீங்க, அவுட்சைட் லண்டனில் இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்கள் போஸ்ட் கோட் பக்கத்தில் ஆல்டின்ற சூப்பர் மார்க்கெட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு நாங்கள் இந்த வாரம் என்ன பொருள்லாம் வாங்க போகிறோம், ஒரு நாளைக்கு நாங்கள் இந்த ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சாப்பிட்றோம், அதுக்கு எவ்வளோ பில் ஆச்சு அப்படிங்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷூ எடுத்துறோம், ஷூ எடுத்து ஓகே. நம்ம ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஃபயர் ஒர்க்கர்ஸ்லாம் இங்கேயே வச்சுருக்காங்க. ஒரு கண்ணாடி பொட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. ஓகே, நம்மளோட இந்த ட்ராலியை இங்கேயே வச்சுட்டு போயிடணும். ஏன்னா இதை கொண்டு போகக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஷாப்பிங் பேஸ்கெட் எடுத்தாச்சு. நம்ம இப்போ வந்து வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் இங்கே வந்து ஒரு டசன் வந்து 71p போட்டிருக்காங்க. ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி வரும். ஓகே, இங்கே ஃபுல்லாகவே வந்து பழங்கள்லாம் வச்சுருக்காங்க நிறையா. அடுத்தது நம்ம வந்து ப்ளூபெரி எடுக்கலாம். 299 3 pounds கிட்ட போட்டிருக்காங்க. அடுத்தது ஸ்ட்ராபெரி வந்து நான் எப்பவுமே சின்னதான் எடுப்பேன். ஏன்னா பெருசாக எடுத்தோம்னா எப்படி பார்த்தாலும் கெட்டு போயிடும். ஓகேங்களா, இது எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து கிரேப்ஸ் எடுக்க போகிறோம். இந்த ஊரில் ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கணும் டெய்லி பசங்களுக்கு. ஏன்னா அவங்க ஸ்கூலில் சாப்பாடு கொடுத்தாலுமே எப்பவுமே ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் கொடுக்கணும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் அந்த மாதிரி. இது வந்து சாம்பிள் கிரேப்ஸ் போட்டிருக்காங்க. 1 pound 89 pence போட்டிருக்காங்க. இது எடுத்தாச்சு. அடுத்தது நான் நாளைக்கு வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஸ்ப்ரிங் ஆனியன் 49p போட்டிருக்காங்க. அது எடுத்தாச்சு. அதோடு எனக்கு வந்து வடமிளகாவும் தேவை. இது எவ்வளோ, இது எவ்வளோ, இது வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க? ஒரே ப்ரைஸா 150 போட்டிருக்காங்க. இது 120 போட்டிருக்காங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் இதை எடுத்துக்கலாம். நம்ம நிறையா இருக்குது, 6-7 இருக்குது. கலர் கலராக எடுத்தாச்சு. இந்த முள்ளங்கி இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லாயிருக்கும். நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 50p தான் இது. ஒன்று எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே நம்ம இங்கிலீஷ் காய்கறிகள் சிலது நம்ம ஊர் படி சமைச்சோம்னா நல்லா தான் இருக்கும். இது நல்லா இருக்கும். இந்த ஊரோட முள்ளங்கி சாம்பாரில் போட்டுக்கலாம். அப்புறம் இது 129. இது வந்து ஸ்வீட் மினி பெப்பர். இதுவும் ஸ்நாக்ஸ்க்கு வச்சு கொடுக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸ்நாக் அதாவது பசங்க ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது 129 pence போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ண போகிற தக்காளி. இது சாலட் தக்காளி, வைன் தக்காளின்னு இருக்குது. எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். டேஸ்ட் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. சாலட் தக்காளி எடுத்துக்கிறேன். இதோட விலை என்னென்னு இங்கே போடல. கீழே 81 pence போட்டிருக்காங்க. ஸோ நான் 3 எடுத்துக்கிறேன் ஒரு வாரத்துக்கு. அடுத்து நம்ம ஆப்பிள் எடுத்துக்கலாம். இது பாருங்கள் மூட்டையில் இருக்கு பாருங்கள் நிறையா. 2 pounds 59 pence. இது வந்து காலா ஆப்பிள் சொல்லுவாங்க. காலா இல்லையா, காலா சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். எப்போவுமே ஆப்பிள் வந்து இந்த பிங்க் லேடி, இது வாங்கினீங்கன்னா காலியாயிரும். இல்லைனா நம்ம வேஸ்ட்டாகவே யூஸ் பண்ண மாட்டோம். இதனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து 2 pounds 59 pence. அடுத்தது இந்த பேரிக்காய், இது வாங்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. ஆனால் தோல் சீவினா நல்லா பழுத்து இருக்கும். இது வந்து வாங்கலாம். இது கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் இருக்கும். 95 pence தான். அதுக்குள்ளே நிறைஞ்சிருச்சு கூட. நம்ம ரெண்டாவது கூட எடுத்தாச்சு. ஏன்னா அந்த 1 pound கட்டினா தான் ட்ராலி, நாங்கள் காயின் கொண்டு வரல. அதனால் காயின் கட்டினா தான் அந்த ட்ராலி எடுக்க முடியுங்க. இப்போ நம்ம வந்து கோரியாண்டர் எடுக்கலாம். ஏன்னா இந்த கோரியாண்டர் இந்த லீவும் பார்ஸ்லின்னு இருக்கும், பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு வாசனையுமே வராது. இது வாங்கிட்டா தான் எனக்கு நாளைக்கு கண்டிப்பாக வேணும். கோரியாண்டர் வாசனை வருதா? இது வந்து 75 pence. அப்புறம் இந்த எல்லாமே ஃபுல்லாக இப்போ இந்த ஊரில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அவங்க சாப்பாட்டுக்கு, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்தது நம்ம வந்து எக் எடுக்கலாம். 2 pounds. மொத்தம் எத்தனை எட்டு எட்டுக்கு? ஒரு 20 முட்டை, 15 முட்டை. ஓகே, இதை எடுத்துக்கலாம்.
2 pound 5 pence போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் பெருசு. அப்புறம் வேற என்ன எடுக்கலாம், இங்க வந்து சின்ன டப்பா வந்து 1 pound 39 pence போட்டிருக்காங்க. ஃபுல்லாவே பாருங்களேன் டாய்ஸ் செக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்றது எல்லாமே இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த அப்புறம் வந்து கார்டன் ஐட்டம்ஸ், கார்டன் அலங்காரம் பண்றதுக்கு எல்லாருமே வச்சிருப்பாங்க. வெங்காயம் நம்ம கிட்ட வந்து மூட்டையா வாங்கி வச்சிருப்பேன், அதான் வந்து உங்களுக்கு ரொம்ப லாபம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 72 pence 85 pence இருக்கு, பட் 2, 3, 5 அவ்வளவுதான் இருக்கும். பெரிய மூட்டையா வாங்கலாம். கேரட் வந்து இது இங்க வந்து 58 pi போட்டுருக்காங்க. ஒன்று வாங்கிடலாம். ஒரு பேபி பொட்டேட்டோ எடுத்துடலாமா, 1 pound 19 pence பொட்டேட்டோ. 4 பொட்டேட்டோ தான் இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ இங்கே ஆனால் இனிப்பாகவே இருக்குது. சக்கரை வள்ளிக்கலாம் சக்கரை போட்டு தான் சாப்பிடுவோம். ஆ, ஜிஞ்சர் வேணும். அப்போ இந்த குளிருக்கு இந்த இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது. இந்த ஜிஞ்சர் வந்து டீ போட்டு குடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து 79 pi கார்லிக்கு, கார்லிக்கும் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன், ஸோ இது ரெண்டும் எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம வந்து கீரை எடுத்துக்கலாம். இது வந்து பினாச்சு ராக்கெட், இது வந்து 2 எடுத்துக்கிறேன். இது கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். இதுவும் வந்து இந்த ஊர் காய்கறி, நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு சமைச்சிக்கலாங்க. இது எனக்கு வந்து இந்த கேபேஜ் வேணும், முட்டைக்கோஸ். இந்த முட்டைக்கோஸ் பார்த்தீங்களா, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் கொஞ்சம் இலக்கா சட்டிருக்கு, 59 pi. இது மஷ்ரூம் எடுத்துக்கலாம், இதுவும் வந்து 95 pence. இதெல்லாமே நான் 1 week காய்கறிங்க, ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி வாங்குறேன். ஒரு நாள் நான்வெஜ்ஜு, அப்புறம் ஒரு 3 நாளைக்கு வந்து வெஜிடேரியனுக்கு. ஆல்சோ ஃப்ரூட்ஸும் அதே மாதிரி பிளான் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து சிக்கன் ஏப்பம் புளிஞ்ச மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, சிக்கன் எப்பவுமே பொதுவாக இது வந்து பீஃபு போர்க்கில் தான் வச்சுருப்பாங்க, இங்கே சிக்கனில் இருக்குது. ஸோ நம்ம அந்த சிக்கன் எடுத்துகிட்டு ஏதாவது நம்ம வடை அது மாதிரி ட்ரை பண்ண போகிறேன், புது ரெசிபி ட்ரை பண்ண போகிறேன். அடுத்தது சில்லி சிக்கனுக்கு சிக்கன் செலக்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து போன்லெஸ் வேணும், ஆனால் பிரபு வந்து போனோட தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் இது ஒரு பிரெஸ்ட் ஃபில்லெட்டு சொல்லுவோம். இது நான் இது வந்து போன்லெஸ், 4 pound 15 pence ஆச்சுங்களா. இதோட ஒரு வித் போன் ஒன்று இதை எடுத்துக்கிட்டோம், ஒரே பேக்கெட்டாக. அப்புறம் இது ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் ஒரு ரெசிபி பண்ணலான்ட்டு. ஓகே, சிக்கன் முடிஞ்சாச்சு. இங்கே மீட் வந்து எப்போவுமே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்காதீங்க. இது இருக்கு பாருங்களேன், நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இது இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும், அதாவது மீட்னா ரெட் மீட் இல்லை, இதெல்லாமே நல்லா இருக்காது. அடுத்து நம்ம வந்து இந்த சால்மன் ஃபிஷ்ஷு, இது ரொம்ப நல்லதுங்க கிட்ஸ்க்கு, விட்டமின்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சொல்லுவாங்க. 3 pound 39 pence இதை ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஒன்று போதுமா, இதை பெருசு எடுக்குவா. இது எல்லாமே ஹாஃப் குக்டு, இறால் எல்லாமே குக்டாக தான் இருக்கும், ஒரு மாதிரி ரப்பர் ஆட்டம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பால், பாலில் பாருங்கள் ரெட்டாக மூடி போட்டால் ரொம்ப தண்ணியாக இருக்கும், அதாவது ரொம்ப ரொம்ப தண்ணியாக இருக்கும். இது வந்து அளவு தண்ணியாக இருக்கும், 1 pound 85 pence ஆர்கானிக் இது. அடுத்தது இதை பசங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம இப்போ வந்து பாப்பா தம்பிக்கு, அதாவது பசங்களுக்கு வந்து இந்த பால் கொடுக்கணும். ஏன்னா இது நல்லா திக்காக இருக்கும், ப்ளூ கேப். ஏன்னா இதில் ஆர்கானிக் போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருக்கும், நார்மல் ஸ்கிம்டு செமி ஸ்கிம்டுனா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும், ரொம்பலாம் கம்மியாக இருக்காது. ஓகே, ஐயோ தூக்க முடியல. ஓகேவா, ஒரு வாரத்துக்கு இவ்வளோவா திங்கிறோம். அடுத்து இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மெடிசின்ஸு, அதுக்கப்புறம் எண்ணெய், ஷாம்பு இதெல்லாம் இருக்குது. இங்கே பொதுவாக மெடிசின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்களேன், குழந்தைங்களுக்கு ஏதாவது விட்டமின் மருந்தெல்லாம் கொடுக்கணுன்னா அந்த ஏஜ் பார்த்து என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இப்போ நமக்கும் பேராசிட்டமால் இதெல்லாம் வந்து எதுவும் ஃபேக்காக இங்கே வச்சுருக்க மாட்டாங்க. மெடிசின் ஃபுட்டெல்லாம் எப்போவுமே சரி இந்த யூகேயில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இந்த ஊரில் பேராசிட்டமால் தாங்க, இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இது ஐப்ரோஃபின், இதுவும் வந்து கிட்ஸ்க்கும் சரி, பட் கிட்ஸ்க்கு வந்து ஐப்ரோஃபினை தவிர்த்து பேராசிட்டமால் ஆர் கால்பால் இதுதான் பெஸ்ட்டு. ஐப்ரோஃபின் வந்து ரொம்ப டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் இதை எடுத்துக்கலாம், அது இல்லாமல் சிரப்பும் இருக்கும். இதுதான் இந்த ஊரோட மொத்த மெடிசனே தான். நீங்கள் எவ்வளோ நேரம் காய்ச்சல் வந்து மணிக்கணக்கில் ஆஸ்பத்திரியில் நீங்கள் உட்காந்திங்கனாலும் இதை தான் கொடுப்பாங்க. நான் இங்கே வந்து லேர்ன் பண்ண ஒரு விஷயம், எப்போவுமே என் பேக்கில் இது தான் வச்சுருப்பேன். அடுத்து இதெல்லாமே வந்து பெரியவங்களுக்கான இந்த விட்டமின் டி. ஏன்னா இங்கே வந்து என்னென்னா இங்கே வெயில் இல்லாதனால ரொம்ப எனக்குமே இந்த விட்டமின் டி குறைபாடு இருக்கும் நமக்கு. ஸோ அது மாதிரி இருந்தால் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஸோ அப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இங்கே பேஸ்ட் நம்மக்கிட்ட இல்லை பிரபு, என்னென்ன வாங்குறாரு பார்க்கலாம். ஏன்னா இந்த பாத்ரூம் ஐட்டம்ஸ்லாம் வந்து எனக்கு தெரியாது. கோல்கேட் வாங்குகிறோம்,
ஒயிட்னிங், ஹோல் கேட் ஒயிட்னிங்கோட விலை எவ்வளோ? 99p போட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு ஹேண்ட் வாஷ் வாங்குகிறோம், ஒரு லெமன் ஃப்ளேவரில், அதுவும் 95p போட்டிருக்காங்க. வேண்டாம் வேண்டாம், எப்போவுமே இந்த முகத்துக்கு போடுறது இதெல்லாம் வந்து பிராண்டடாக தான் வாங்கணும், நான் பிராண்டட் எப்போவுமே வாங்கக்கூடாது. ஏன்னா இது என்னென்னா, இந்த கடையில் இப்போ பிராண்டட் இருக்குது பாருங்கள், இதே பிராண்டட் தான், அதுக்கும் இதுக்கும் பெருசாகவே வித்தியாசம் இருக்காது, சேம் பிராண்டு தான் அது. ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு ஸ்பெல்லிங்கை மாற்றிருப்பானுங்க. ஸோ அதான், ஆனால் இப்போ இது டவ் வந்து அதே தான் இல்லை பிரபு? ஒரு சில தான் அப்படி தான் வச்சுருப்பாங்க, இது டவ் வந்து அதே தாங்க. இது எடுத்துக்கலாமா பிரபு? இந்த இது எடுத்துக்கோங்க, டவ் வந்து அதே தான். ஏன்னா இந்த ஊருக்கு கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி மாய்ஸ்சராக இருக்கிற இந்த மாதிரியான சோப் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னென்னா ரொம்ப அந்த ஆயிலெல்லாம் எடுக்கிற சோப்பை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதான் நம்ம இது ரெண்டு இருக்குது பிராண்டட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து எனக்கு வந்து இந்த பட்டாணி, பச்சை பட்டாணி வாங்க போகிறேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரோசன் ஐட்டம்ஸு. இதில் வந்து இந்த குவாரன், இது நல்லா இருக்குங்க. சிக்கன் சாப்பிடாதவங்க இது சாப்பிட்டு சிக்கன் மாதிரியே இருக்கும், ஓனில் போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா, இல்லைன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அடுத்து நம்ம வந்து இப்போ பட்டாணி தான் தேடுறோம். இந்த பட்டாணியிலுமே இந்த பிராண்டு நல்லா இருக்குங்க, பேர்ட்ஸ் ஐ சொல்கிறோம் இல்லையா, இது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஃபுல்லாகவே நிறைய ரெடிமேட் ஃபுட் சாப்பிடுவாங்க, நாம் அந்தளவுக்கு எதுவுமே வாங்கலை. அது ஓகே, இப்போ வாங்குற மாதிரினா இந்த குட்டி வெஜிடபிள் இருக்குது பார்த்தீங்களா, மிக்ஸ்டு வெஜிடபிள், இது ஓகேவாக இருக்கும், நம்ம அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த பட்டாணி பேர்ட்ஸ் ஐ, இந்த பிராண்டில் இருக்கிற பட்டாணி வாங்கினா யூஸ்ஃபுல். மற்ற நமக்கு பாவம் பிரபு ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு போகிறாங்க, ஏன்னா ட்ராலி இல்லாதனால கஷ்டமாயிடுச்சு. இந்த ஏரியாலலாம் ஃபுல்லாகவே இந்த இங்கே பார்த்திங்கன்னா இந்த மேட்டு, காலுக்கு போடுற மேட்டு, ஸோ அந்த ஐட்டம்ஸு, பொம்மைங்க, அதெல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த டாகு, பெட்டு வச்சுருக்கவங்களுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது பேம்பர்ஸு, ஸோ அதெல்லாமே இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் எங்கள் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பர், பிரபு டிஷ்யூ பேப்பர் வாங்கிடுவோமா? இருக்காது, டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம், 1.59. இதாவது இந்த மாதிரி விலை கம்மியாக இருக்கிற கடையில் இந்த டிஷ்யூ பேப்பர், டாய்லெட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம், வீடு துடைக்கிறது. ஓகே, இது வாங்கிக்கலாமா? அப்புறம் இந்த பிங்க் ஸ்டஃப்னு ஒன்று அங்கே வாங்கினேங்க, என்கிட்ட இருக்குது, நல்லா இருந்துச்சு. இந்த எலக்ட்ரிக் ஹாப் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல, 1.49 pence, அதை யூஸ் பண்ணி பாருங்கள், எனக்கு பிடிச்சிது. அப்புறம் இது என்னது, வாஷிங் லிக்விட், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பிங்க் ஹைபிஸ்கஸ் சர்ஃபில் தான் போட்டிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஏதாவது இப்போ மேட்லாம் துவைக்கிறோம் வச்சுக்கோங்களேன், சாக்ஸ் துவைக்கிறோம் அதெல்லாம். அடுத்து நமக்கு தேவைப்படுறது வந்து கிச்சனில் இந்த கிளிங் ஃப்ளிம், அதாவது ஏதாவது பொருளை மிச்சமாச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும் போது மூடி வைக்கிறதுக்கு, 1 pound 75 pence. இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க, நானும் ரொம்ப லேட்டாக இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் கிச்சன் ஃபாயில், இதுவுமே அப்படி தான், ஏதாவது நம்ம அவனில் யூஸ் பண்ணுறதுக்கு 2 pound 95 pence போட்டிருக்காங்க ஆனால் இங்கே. அப்புறம் வந்து டிஷ்வாஷர் இருக்குன்னா அதுக்கான டேப்லெட்டு, எங்கள் வீட்டில் டிஷ்வாஷர் ஆனால் கிடையாது. இப்போ நம்ம இது ஒன்று வாங்கிக்கலாம், பேக்கிங் பேப்பர், இந்த கிரீஸ் ப்ரூஃப், ஏதாவது நம்ம கேக்கு 99p தான், ஏதாவது ஸ்வீட்லாம் பண்ணுறோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிச்சனுக்கு ஃபுல்லாகவே அப்படியே ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு தொடச்சி விட்டுக்கிறதுக்கு 79 pence. கண்டிப்பாக கிச்சனில் நம்ம இது வச்சுக்கணும். டாய்லெட் அப்படின்னா நம்ம இது மாதிரி பவர், நம்ம ஒரு ஹார்பிக் இருக்கோம்ல அந்த மாதிரி. ஸோ இதோட விலை வந்து 60 pence வச்சுருக்காங்க. ஸோ ஃபெய்ரி பார்த்தீங்கன்னா 1 pound 99. இது வந்து பாத்திரம் கழுகுற லிக்விட், இது பிராண்டட் தான். இது நான் வேறு வாங்கினேன் லாஸ்ட் டைமு, நான் லாஸ்ட் டைம் வாங்கின பிராண்டு வந்து இது தான். இது தானே பிரபு? ஆ, ஈஸி, ரொம்ப நல்லா இருந்துச்சு, 68 தான். அது நல்லா தண்ணி, பாதிக்கு மேலே தண்ணி கலந்துங்க. கிட்டத்தட்ட வாங்கி ஒரு மாதக்கிட்ட ஆகுது, ரெண்டு பாட்டில் வாங்கினா தீரவே இல்லை. 68p தான் இது, வாங்கலாம் நீங்கள். இதுதான் பின் பேகு, இந்த ஊரில் பின்னு நம்ம குப்பையெல்லாம் பின்னில் போடுறது. ஸோ 2 pound இருக்குது, 95 pence இருக்குது, 2 pound 55 pence. எது நம்ம வாங்குவோம் பிரபு? உங்கள் வீட்டில் இருக்கிற பேக்கோட அந்த அளவு பொறுத்து, சில சிலர் வீட்டில் சின்னது இருக்கும், சிலர் பெருசு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டாய்லெட்டில் வச்சுருப்போம் இல்லையா, சின்ன பின்னு, அதுக்காண்டி 1 pound. ஏன்னா இதுக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம கட்டி தூர போட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஊரில் நம்ம ஏன்னா பாத்ரூமுக்கு அண்ட் கிச்சனுக்கு வாங்க வேண்டிய ஐட்டம்ஸு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆல்ரெடியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பவுன் லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப், அதில் அவங்களுக்கு அந்த ஷாப்பை உங்களுக்கு சீக்கிரம் காட்டுறேன், நம்ம அங்கே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து கம்போஸ்ட் ரீசைக்ளிங் மெட்டீரியல். ஓகே, ஏன்னா இங்கே வந்து ரீசைக்கிளுக்கு ஒரு பின் வச்சுருப்பாங்க, இதுக்கு ஒரு பின் வச்சுருப்பாங்க, நார்மல் பின்னு தான் வந்து இந்த இது. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே வாங்கியாச்சு. இங்கே ஷூஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க, சும்மா வேலை பார்க்கலாம். 8 pound 6 pound 6 pound 99.
ஸோ அந்த காஸ்ட்டுக்கு இருக்குது. இதெல்லாம் நல்லா தான் இருக்குங்க, எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் விலை கம்மியாக இருக்கிற கடையில் அந்த ஃபேஸுக்கு போடுற ஐட்டம் மட்டும் வாங்காமல் இருக்கிறது ஓகே. அதுலேயும் வந்து பிராண்டட் இருக்கும், நம்ம பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு போகணும். அதான் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. இப்போ வீக் டே ஆனாலுமே கூட்டமாக இருக்குது இந்த கடையில். சரி இப்போ வாங்கி வச்சிடலாம். அப்புறம் இந்த கேண்டில்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ளேவர்டு கேண்டில். நம்ம வீட்டில் அகர்பத்தி யூஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பொருத்தி வச்சோம்னா நல்லா வாசமாக கம கமன் இருக்கும். ஆனால் நான் இப்போ நான் அதை வாங்கின ஆல்ரெடி நம்ம வீட்டில் அகர்பத்தி ஏற்றி வச்சுருவோம். அப்புறம் இங்கே நாப்கின் வந்து இந்த இது பிராண்ட் நல்லாயிருக்கும், 2 pounds 45 pence. மற்ற பிராண்ட் பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா நிறைய இங்கே ஊரில் வந்து இது நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க ஆல்வேஸ். ஓகே நம்மளோட பொருள் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் மாதிரி லைனில் நிற்கிது பாருங்கள். ஒரு வாரத்துக்கு நம்ம திங்குற ஐட்டமு காய்கறி, பால், முட்டை, கோழி, சத்துள்ள ஆகாரங்களை வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதோட பில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நிறைய நாங்கள் வாங்கிட்டோம். இந்த காய்கறி பழம் மட்டும் ஒரு வாரத்தில் நான் வந்து தீர்த்துருந்தோம். பிரபு வேக வேகமாக மூட்டையை கட்டிகிட்ருக்காரு. என்னென்னா இது ஒரு ஒரு பையாக போட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்தோம்ல ட்ராலி, அதுக்குள்ளே வச்சு தூக்கிட்டு போயிடுவோம். 52 pounds காட்டுது இப்போ வரைக்கும். கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். இப்போ இவ்வளோ தூரம் போய் 52 pounds காட்டுது. எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த கடையில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 63 pounds வரும். ஏன் பிரபு கரெக்டாக 65 67 வந்திருக்குங்க. நான் 63 சொன்னேன், 67 ஆயிருக்கு. ஸோ நம்மளோட இந்த கடையில் வாங்கினதுனால உங்களுக்கு இவ்வளோ விலை கம்மியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம விலை கம்மியான கடையில் பார்த்தோம் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய பணத்தை சேமிக்கலாம் ஓரளவுக்கு. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்க வரேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் மற்ற சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட்டு, லண்டன் ஹோம் டூர் எல்லாமே என்னோடய வீடியோஸில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.